கிப்டஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிரிப்டோ அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்க மொத்தம் எவ்வளவு சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் எந்த காயினில் அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் அண்ட் ஏடிஏ காயின் பற்றின டேட்டா அண்ட் லிங்க் காயின் பற்றின டேட்டாவும் இருக்குது அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்க்கும்போது எந்த வயதனை சார்ந்தவர்கள் வந்து அதிக அளவில் முத முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய தகவல் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நம்ம கிப்டோஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டெலிகிராம் லிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட் ஆலியுடைய தகவலின் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் ஏடிஏவுடைய புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காரு லிங்க் காயின் பற்றின டேட்டா லிங்க் காயின் பொறுத்த வரைக்கும் இதனுடைய மேக்ஸிமம் இப்போ தரி ஷார்ட்டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது டாலர் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இன்னும் ரெண்டு டாலர் தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ மேபி அது வந்து ரீச் ஆகலாம் ஆனால் இதில் வந்து அடுத்தது இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க அதாவது ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது மட்டும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் லிங்க் காயின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி வேர்ல்ஸ் வந்து அதிகளவில் இந்த லிங்க்கு சோலானா இந்த மாதிரியான காயின்ஸை வந்து எல்லோரும் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து ஒரு சர்வேல கிடைச்ச தகவலின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது மில்லியன் பேர் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு ரீசெண்டான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய இறுதியில் கிடைச்ச தகவல் தான் இது இதில் எந்த சிட்டியை சார்ந்தவங்க வந்து அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் ஒன்பது சதவீதம் பேர் இருக்காங்க பெங்களூரில் எட்டு சதவீதம் பேர் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இதனுடைய ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டும் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு தகவலாக இருந்துகிட்ருக்கு இருக்கு அடுத்து மேக்ஸிமம் மேலா ஃபீமேல் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக வெறும் ஒன்பது சதவீதம் பெ பெண்கள் மட்டுமே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாருமே ஆண்கள் தான் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் டெல்லி ஹைதராபாத் போன்ற நகரங்களில் இருக்கிற உமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மத் மோஸ்ட்லி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மேல் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இந்த காயின்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன காயின் அப்படின்னு பிட்காயின் எத்தீரியம் பிஎன்பி ரிப்பிள் டோஜ் காயின் கெடனோ அதாவது ஏடிஏ காயின் அடுத்தது டாட்டு அண்ட் சொலானா இந்த காயினில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இது இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லோரும் புது புது காயின்ஸை தேடி போகிறதுக்கு இந்த மாதிரியான ஜென்ரலாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பெரிய முதலீடுகள் போடுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஜெனியூனான காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க புது காயினை தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஏஜ் குரூப் தான் நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் இருக்காங்க அதுலேயும் இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு க்ளியர் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் பேர் மட்டும்தான் இருக்காங்க நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேற்பட்டவர்கள் வெறும் பத்து சதவீதம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் கிரிப்டோவில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்ட்டும் மேல் தான் வந்து அதிகளில் இன்வெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கறதும் அண்ட் அந்த எந்தெந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வேண்டுமான சிந்திக்கும் முறை உணர்ந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம் நன்றி